வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரூடா ஆயிலில் ஒன் மினிட் ஷார்ட்டில் செக் பண்ண போகிறோம் ஸோ இது ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரிஸ் வந்து நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் டார்கெட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட் அரட் எயின் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட் ஆர்ட்டாக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எயின் பண்ணுறோம் ஸோ இப்போ அது எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்கணும்னா சேனல் நேம் வந்து என்ன சீக்கமாக டீட்டெய்ட்டு அதை போய் நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ இப்போ இது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் மாக்கர் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு ப்ரீயஸ் டே ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அது என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் ப்ரீயஸ் டே பார்த்திங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆச்சு ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோரில் அது ஒரு நைட் லெவன் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு அது உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நாட் சிக்ஸ் வரைக்கும் டவுன் வந்து வந்துச்சு ஸோ இதில் நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஷோ பண்ணுது நம்ம ஆனால் ஃபஸ்ட் ஆரோட்டாக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் தான் எய் பண்ணுறோம் ஸோ அதில் நம்மளால் ஈஸியாக பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கு ப்ரிவியஸ் பார்த்தீங்கன்னா பை கால் ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைனில் ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் வரைக்கும் ஹை வந்து போயிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் பை ஹாலில் எடுத்துருக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா செல் கால் வந்துருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டியில் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் பாயிண்ட்ஸ் கிட்டக்க லாஸ் வந்து வந்திருக்கும் ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருக்கிற ஆயிடுச்சு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் உடனே டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே வந்துடும் அதே மாதிரி பை கால் இல்லாமல் செல் கால் இப்போ டவுன் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரெண்டு கொஞ்சம் ரிவர்சல் ஆகுதுனாலும் அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு உடனே வந்து சொல்லிடும் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ மார்க்கெட் நல்லா டவுன் போயிட்டு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தாலும் நமக்கு எந்த இடத்துல பை பண்ணலாம் எங்கே கடைத்தான் வாங்கினா நமக்கு நல்ல என்ட்ரிஸ் கிடச்சிச்சின்னா நம்மளால் நல்ல ரீச் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்ன்ட்டு நமக்கு உடனே ட்ரெண்டோடு இருக்கும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டோட ஸோ நம்ம ஈஸியாக ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் இன்னொரு என்ட்ரியில் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு ஒரு என்ட்ரி லாஸ் வந்தாலும் அதுக்கு அடுத்த என்ட்ரிஸில் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபார்ட்டி சிக்ஸ் லெவனில் இது நல்ல டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் செவன் ஓ கிளாக் கிட்டக்க நல்ல வாலட்டில் இருக்கனால நல்ல டவுனில் வந்து இறங்கியிருக்கு இதில் ஈஸியாக நம்மளால் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கு ப்ரியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக் கால் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி நல்லாவே வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு நம்மளால இதில் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கலர்லேயே தான் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் எதுவுமே இருக்காது நீங்கள் டெய்லி சிஸ்டமில் டெய்லி ஓப்பன் பண்ணாலே போதும் பார்த்தோன்னே உங்களுக்கு இன்றைக்கி பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் பை பண்ணணுன்னா க்ரீன் கலர் செல் பண்ணணுன்னா ரெட் கலர்னு பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ரெட் கலர் வந்துருச்சுன்னா செல்லிங் ட்ரெண்டு உடனே நமக்கு என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு உடனே வந்துடும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே டெய்லி பார்த்துக்கறக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரியணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ